எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸ் விஜய் ஆண்டனுடைய அப்கமிங் மூவியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொலை. இந்த படத்தில் வந்து ராதிகா சரத்குமார் இருக்காங்க, ரித்திகா சிங், முரளி சர்மா இவங்கெல்லாம் படத்தில் இருக்கிறாங்க. நம்ம விஜய் ஆண்டனி ஹீரோவை பண்ணுறாரு. பாலாஜி கே குமார் அப்படிங்கிறவர் இந்த படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோட ரிலீஸ் எதுவும் வரல. கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தா ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கேட்குறது ரொம்பவே நல்லா இருந்தது. சீக்கிரமாகவே இந்த படத்தோட அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விஜய் ஆண்டனியோட லைனப்பில் அடுத்து நம்ம பார்க்குற படம் ரத்தம். சிஎஸ் அமுதன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. நம்ம ரம்யா நம்பிசன், மஹிமா நம்பியார் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் 2022 ரிலீஸ் ஆக வேண்டிய படம், ஆனால் இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆகுற மாதிரி தெரியுது. விஜய் ஆண்டனியோட நடிப்பில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பிச்சைக்காரன் 2. இந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் காவ்யா தப்பர், ஹரிஷ் பரேடிலாம் படத்தில் இருக்கிறாங்க. அவர் தான் இந்த படத்தை மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா 2023 தான் வரும் போல் தெரியுது. விஜய் ஆண்டனுடைய அப்கமிங்கில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது தமிழரசன். இந்த படம் வர 30ஆம் தேதி தேட்டர்களாக ரிலீஸ் ஆகுதுன்னு 30வது முறையாக சொல்லியிருக்கிறாங்க. பாபு யோகேஸ்வரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. விஜய் ஆண்டனி, சுரேஷ் கோபி, ரம்யா நம்பிசன் இவங்க எல்லோரும் இந்த படத்தில் இருக்கிறாங்க. இந்த வருஷத்துலேயே இந்த படம் பல முறை வந்துட்டு ரிலீஸ் டேட்ஸ் கொடுத்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. வர December 30 இந்த படம் தேட்டர்களாக ரிலீஸ். விஜய் ஆண்டனியோட லைனப்பில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மழை பிடிக்காத மனிதன். இந்த படத்தில் விஜய் ஆண்டனி லீடாக பண்ணுறாரு. விஜயகாந்த், சரத்குமார் இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்தது, பட் எந்த அப்டேட்டும் இப்போ இல்லை. இந்த படத்தை வந்து விஜய் மில்டன் டைரக்ட் பண்ணுறாரு. விஜய் ஆண்டனியோட அப்கமிங்கில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற படம் அக்னி சிறகுகள். இந்த படத்தில் அருண் விஜய், பிரகாஷ் ராஜ், விஜய் ஆண்டனி இவங்க மூணு பேருமே லீடான ரோல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. மூடர்கூடம் படத்தை டைரக்ட் பண்ண நவீன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. விஜய் ஆண்டனியோட அப்கமிங்கில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற படம் சுசீந்திரனோட டைரக்ஷனில் வர இருக்கிற வள்ளிமயில். இந்த படத்தில் பாரதி ராஜா, ஃபாரியா அப்துல்லா, சத்யராஜ், விஜய் ஆண்டனி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சது இந்த வருஷத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் 2023 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போல். மேலும் சினிமா தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.